2024 ஆண்டு சுதந்திர தினத்திலும் செங்கோட்டையில் குடியேற்றுவேன் என பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். நாட்டின் 77வது சுதந்திர தின தொடக்கமாக பிரதமர் மோடி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து செங்கோட்டைக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. முப்படையினரின் அணிவகுப்பை ஏற்ற பிரதமர் மோடி செங்கோட்டையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். பிரதமர் கொடியேற்றிய போது 21 குண்டுகள் முடங்க மரியாதை செலுத்தப்பட்டது. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துரு ரக ஹெலிகாப்டர்கள் மூலம் மூவர்ண கொடி மீது மலர்கள் தூவப்பட்டன. தேசிய கொடியை ஏற்றி வைத்த பிறகு உரையாற்றிய பிரதமர் மோடி, சீர்திருத்தங்கள், செயல்திறன், மாற்றம் ஆகியவை இந்தியாவின் தாரக மந்திரம் என கூறினார். அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் உள்ளது இந்தியாவின் பலம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, 10வது இடத்தில் இருந்த பொருளாதாரம் தற்போது 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மணிப்பூரில் அமைதி திரும்ப நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அவர் கூறினார். தேஷ் மணிப்பூர் கே லோகோ கே சாத் ஹை, தேஷ் மணிப்பூர் கே லோகோ கோ பிச்லே குச் தினோ சே ஜோ சாந்தி பனாய் ரக்கி ஹை, உஸ் சாந்தி கே பர்வ கோ ஆகே படாயே ஔர் சாந்தி சே ஹி சமாதான் கா ராஸ்தா நிகலேகா. ராஜ்ய கேந்திர சர்க்கார் மில்கர்க்கே கடந்த 5 ஆண்டுகளில் 13.5 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, அதிக அளவில் நிறைந்திருந்த ஊழலை நீக்கியுள்ளதாக கூறினார். தொடர் குண்டுவெடிப்புகள் என்ற நிலை தற்போது இல்லை என்றும், திட்டங்களை அறிவிப்பதோடு நின்றுவிடாமல் அதனை செயல்படுத்தி வருவதாகவும் மோடி குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான நிதி திட்டம், பெண்களுக்கான கடன் வழங்கும் திட்டங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். விஸ்வகர்மா ஜெயந்தி பர் விஸ்வகர்மா யோஜனா லான்ச் கரெங்கே ஔர் கரீப் 13-15 ஹஜார் கரோட் சே உஸ்கா பிராரம்ப கரெங்கே. ஹம்னே பிஎம் கிசான் சம்மான் நிதி மே 2024 சுதந்திர தினத்திலும் செங்கோட்டையில் கொடியேற்றுவேன் என பிரதமர் மோடி கூறினார். மோடியின் சுதந்திர தின உரைக்கு பின்னர் செங்கோட்டையில் மூவர்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. பின்னர் சுதந்திர தின சிறப்பு அழைப்பாளர்களான NCC மாணவ மாணவியர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பீரங்கிகள் மூலம் குண்டுகளை முடங்கி ராணுவ வீரர்கள் மரியாதை செலுத்தினர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கிகள் மூலம் கொடிக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதுவே முதன்முறையாகும். சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என 1800 விருந்தினர்கள் பங்கேற்றனர். எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் தவிர்த்தார். கார்கேவுக்கு முன்பதிவு செய்யப்பட்டு காலியாக இருந்த நாற்காலியின் புகைப்படம் இணையதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.